சங்கீதா அப்படிங்கிறவங்க ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கீங்க, அதில் வந்து டவுட் கேட்டிருக்கீங்க. அதாவது நான் சொல்கிற மெத்தடில் ப்ளவுஸ் தைச்சிங்க, பர்ஃபெக்டாக வருது, அது எல்லாமே ஓகே தான், ஆனால் ஃப்ரண்ட் நெக் வந்து அளவு ப்ளவுஸை விட மேலே வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மேலே கிராஸ் வெட்டுவோம், அதுவோடு சேர்த்து தான் நம்ம மெஷர் பண்ணியிருப்போம். அது வந்து எக்ஸ்பெண்ட் ஆகாத கிளாத்தாக இருந்தால் சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். எக்ஸ்பெண்ட் ஆகிற கிளாத்தாக இருந்தால் அளவு அதிகப்படுத்தாமையே அது வந்து அளவு ப்ளவுஸில் இருக்க அளவு அப்படியே வந்துடும். ஆனால் அது வந்து கொஞ்சம் நம்ம லைனிங் வைக்கிறோம், கொஞ்சம் திக்கான மெட்டீரியல் அப்படின்னா உங்களுக்கு கழுத்து மேலே தான் போகும். அதனால் என்ன பண்ணுன்னா, மேலே வந்து ஒரு கிராஸ் கட் பண்ணும்போது இதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுன்னு சொல்ல, இவங்க கேட்டிருக்க இந்த டவுட்டுக்கு நான் சொல்கிற ஆன்சர் இது, இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் மட்டும் நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். யூஸ்வலாக எல்லாருமே வந்து ஒரு இதை ஃபாலோ பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போது புதுசு புதுசாக ஒரு சில மிஸ்டேக் வரும்போது தான் அதை நீங்கள் டவுட்டாக கேட்குறீங்க. அது அப்டேட் பண்ணுறது தான், அது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் மேலே வந்து நான் ஷோல்டர்கிட்ட ஒரு கிராஸாக நான் வெட்ட சொல்லியிருப்பேன், அது கால் இன்ச்சு வெட்டும்போது உங்களுக்கு நெக்கோடைய உயரத்தை வந்து அஃபெக்ட் பண்ணாது. அது ஒரு அரை இன்ச் ஆகும்போது என்னன்னா நெக்கு மேலே வந்துடும். அப்போ அந்த டைமண்ட் நெக்காக இருந்தால் அந்த கார்னரும் மேலே வரும், ரவுண்ட் நெக்காக இருந்தால் அந்த கீழே வளைஞ்சி வர்ற கட்டும் மேலே வரும். அப்போ வந்து பிளவுஸினுடைய நெக்கே டோட்டலாக உங்களுக்கு மேலே வந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் மேலே கிராஸ் பண்ணும்போது அங்கே மேலே எந்த அளவுக்கு கிராஸ் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு கீழே லைட்டாக கொஞ்சம் இறக்கி கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நார்மலாக எல்லா பிளவுஸுக்கும் நீங்கள் பர்ஃபெக்டாக வர்றவங்க இதை வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு சில மெட்டீரியல் ஒரு சில பிரச்சனை அந்த இதில் வரும்போது இந்த மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மேலே வந்துட்டு. ஏன்னா எல்லா கிளாத்தும் ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது, ஒவ்வொரு கிளாத் எக்ஸ்பெண்ட் ஆகும், ஒவ்வொரு கிளாத்து ரொம்ப தைச்சதுக்கப்புறம் இருக்கும். ஏழு இன்ச்சு வச்ச பிளவுஸ் கூட தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6.5 அந்த அளவுக்கு கூட துணி வந்து சுருங்குற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் மேலே எவ்வளோ கிராஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு கீழே வந்து நெக்கு கொஞ்சம் இறக்கிக்கோங்க. கீழே நெக்கை இறக்கும்போது முன்பக்க உயரத்தை, அதாவது முன்பக்க ஓப்பன் உயரத்தை இறக்காதீங்க. அது அந்த அளவு எப்பவும் போல் நோட் பண்ணணும், அது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் வந்து மேலே எந்த அளவுக்கு உங்களுக்கு ஷார்ட்டேஜ் ஆகுதோ, அதாவது கழுத்தினுடைய அளவு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மேலே ஏறுதோ அந்த அளவுக்கு நீங்கள் குறைச்சிக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது அதனால் அடுத்த போர்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதனால் ஒவ்வொரு பிளவுஸும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் வரும். அதனால் நம்ம தைக்கிற வேலை நம்ம செய்கிற வேலையில் நம்ம முழு கவனத்தோடு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத திங்க் பண்ணி அடுத்த இது பண்ணினீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வராது. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸில் நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.